शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर पालय मां। ஸ்ரீ குருப்யோ நம. ஓம் காஞ்சி வாசாய வத்மகே சாந்த ரூபாய திமகி தன்னச்சந்திர சகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபரிவா மகிமை வைபவத்தில் தேப்பெருமநல்லூர் வெங்கடேச கணபாடிகள் அனுபவத்தை நம்ம பார்த்துட்டுருக்கோம். பொதுவாக எல்லாரும் சக்கர பொங்கல் அப்படின்னு சொன்னால் இந்த அனுபவம் நினைவுக்கு வரும். இது தொடர்பான அந்த மிராசுதார் நாராயண சுவாமி ஐயர் மகாபிரிவட்ட கேட்குறார், பெரியவா நான் மன்னிச்சேன்னு சொல்லுங்க அப்படிங்கிறார். நான் ஒன்றை மன்னிக்க முடியாது, நான் ஒன்றை மன்னிக்க முடியாது. ஒரு வைதிகருக்கு எத்தனை கஷ்டத்தை கொடுக்கணுமோ, எத்தனை விதத்தில் அபச்சாரம் பண்ணணுமோ நீ பண்ணியிருக்கேன், நான் ஒன்றை மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, பெரியவா என்னை யார் மன்னிக்க முடியும், என்னை யார் மன்னிப்பா பெரியவா அப்படின்னு கேட்குறார் நாராயண சுவாமி ஐயர். மகாபிரிவா சொல்கிறார், வெங்கடேச கணபாடிகள் தான் ஒன்று மன்னிக்கணும், தேப்பெருமநல்லூர் வெங்கடேச கணபாடிகள் தான் ஒன்று மன்னிக்கணும், நீ அவற்ற தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற. அடுத்து கேட்குற யார், இந்த மிராசுதார் கேட்குற, பெரியவா எனக்கு அவர் என்னை மன்னிச்சுடுவாரா, என்னை மன்னிச்சுடுவாரா அப்படிங்கிற. ஏன்னா அந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருக்கார், அந்த அளவுக்கு அவரை போட்டு வாட்டி வருத்தி எடுத்திருக்கார். இந்த 81 வைதிகரை, இந்த பிராமணரை அந்த அளவுக்கு ஹரஸ் பண்ணியிருக்க, இவருக்கே சந்தேகம் யார் நாராயண சுவாமி இருக்கு, பெரியவா என்னை மன்னிச்சுடுவாரான்னு கேட்குற. மகாபிரிவ சொல்கிற, உனக்கு பிராப்தம் இருந்தால் மன்னிப்பு கிடைக்கும் அவ்வளோதான் சொல்லிட்டு பெரியவா எந்திரிக்கிறார். தன்னோட யதாசனத்திலே எந்திரிக்கிறார், தன்னோட உள்ளே போயிட்டு பக்தர்கள் அப்படியே கலைய ஆரம்பிச்சிட்டேன். உனக்கு பிராப்தம் இருந்தால் கிடைக்கும் சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன். எல்லாம் போயாச்சு, இவர் நிற்கிறார், யார் நாராயண சுவாமி ஐயர் மட்டும் நிற்கிறார், குலுங்கி குலுங்கி அழற, அங்கேயே உட்கார்ற, ஒரு ஓரமாக உட்கார், சாப்பாடு இல்லை, செங்கல்பட்டுக்கு வர, ஒரு பஸ்ஸு பிடிச்சி காஞ்சிபுரத்துலேருந்து செங்கல்பட்டுக்கு வர, செங்கல்பட்டுலேருந்து ஒரு கும்பகோணம் போகிற ரயிலில் பிடிக்கிற, திருடமருதூரில் இறங்குற, ராத்திரி ஃபுல்லாக தூக்கம் இல்லை, ஏன்னா மன்னிப்பு கிடைக்கணுமே. வெங்கடேச கடபாடிகள் மன்னிச்சால்தான் இவர் தவறுகள் அத்தனையும் போகணும்னு பெரியவா சொல்லிட்டார். பெரியவா சொன்னால் தீர்ப்பு அது, அவர் மன்னிக்கணுமே அவர் மன்னிக்கணுமே நினச்சதில் ராத்திரி முழுக்க தூக்கம் இல்லை. திருடமருவருக்கு வந்த இறங்கினார், காவிரியில் ஸ்நானம் பண்ணினார், நேராக நம்ம இதுக்கு போயிடலாம், தேப்பெருமநல்லூர் போயிடலாம், வெங்கடேச கணபாடிகள் பார்த்து மன்னிப்பு கேட்கலாம், அப்புறம் நம்ம ஆற்றுக்கு போகலாம், நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு நினச்சி திருடம்பருதூர்லேருந்து நடக்க ஆரம்பிக்கிற தேப்பெருமநல்லூருக்கு அடுத்த ஸ்டேஷன். கும்பகோணத்துலேருந்து ரயிலில் வந்தோம் அப்படின்னா கும்பகோணத்துக்கு அடுத்து வர்றது திருநாகேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன், அதுதான் தேப்பெருமநல்லூர். தேப்பெருமநல்லூரில் தான் திருநாகேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, பெரிய அக்ரஹாரம் தேப்பெருமநல்லூரில், ரொம்ப பெரிய அக்ரஹாரம் ரயில்வே லைனை ஒட்டி இருக்கும். இவர் என்ன பண்ணுறார், திருடம்பருதூர்லேருந்து நடக்க ஆரம்பிக்கிறார், அவரை பார்க்கணும், அவரோட ஊருக்கு போகணும், அவரோட கிரகத்தை கண்டுபிடிக்கணும், அவரோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், அவர் மன்னிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நடக்க ஆரம்பிக்கிறார் தேப்பெருமநல்லூர் ஊருக்குள்ளே போயிட்டார். அந்த அக்ரஹாரத்தோட ஆரம்பத்திற்கு போன உடனே அங்கே விசாரிக்கிறார் யார், மிராசுதார் ஏத்தாப்பில் ஒரு பிராமணர் வரார், இங்கே வெங்கடேச கடபாடிகள் கிரகம் எங்கே இருக்குது அப்படின்னு விசாரிக்கிறார். மேலையும் கழுவி பார்க்குறார் அந்த பிராமணர், இந்த மிராசுதாரை
நாராயண சுவாமிக்கிற மேலையும் கீழையும் பார்த்துட்டு அதோ பாருங்கோ அடையாளம் காமிக்கிற அதோ பாருங்கோ ஒரு நாலஞ்சு பேர் தெரியறா பாருங்கோ நாலஞ்சு பேர் நிற்கிறா இல்லையா அதுதான் அவருடைய கிரகம் துக்கம் விசாரிக்க வந்தேளோ அப்படிங்கிற துக்கம் விசாரிக்க வந்தேளோ அப்படின்னு ஒன்னே தூக்கி வாரி போடுறது நாராயண சுவாமி இருக்கு என்ன சொல்றேன் என்ன துக்கம் விசாரிக்க என்னது நீங்க விஷயம் தெரிஞ்சுதானே வந்திருக்கேன் தேப்பர்மல்லூர் வெங்கடேச கணவாடிகள் நேத்திக்கு எங்கேயோ போயிட்டு ராத்திரி வந்திருக்கார் ராத்துக்கு ராத்திரி படுத்திருக்கார் காத்தால அவற்ற உயிர் இல்லை எந்த விதமான கஷ்டமும் இல்லாத மரணம் அவருக்கு கிடைச்சிருக்கு பகவான் கொடுத்துருக்கான் அநாசநேய மரணம்னு சொல்லுவார் அதாவது இந்த ஜீவன் பிரியறது பத்தில எந்த கஷ்டமும் இல்லாமல் பிரியறது எல்லாருக்கும் அது கொடுத்து வைக்காது எந்த கஷ்டமும் இல்லாமல் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் ஒரு ஊசி சுருகாமல் பெட்டுக்கு போகாமல் மற்றவா நமக்கு உதவாமல் எந்த கஷ்டமும் இல்லாமல் இந்த ஜீவன் பிரியறது பெரிய விஷயம் அது துர்கர் பிரமோ எந்த கஷ்டமும் இல்லாமல் போயிடுத்து இன்னைக்கு அர்த்தால தான் அவரோட உயிர் போயிடுத்து அதுக்கு தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் அந்த இடத்திலே கதற ஆரம்பிக்கிற மிராசுதா ஓடுறார் அந்த வீட்டுக்கு ஓடுற துக்க வீடு நேத்திக்கு திருவிடமருதூரில் மகன்யாச ருத்ராபிஷேகத்தில் கலந்து கொண்டு மகாலிங்க சுவாமிக்கு முன்னாடி ருத்ரத்தை சொன்னவ இன்னைக்கு காத்தால சடலமாக இருக்க அந்த முகத்தை பார்த்தாலும் எந்த விதமான வித்தியாசமும் தெரியல அப்படியே படுத்துருக்கிறது போல ஏதோ ஒரு தூக்கத்தில் இருக்கிறது போல காணப்படுகிறார் வெங்கடேச கணபாடிகள் அவரோட முகத்தை பார்த்த உடனே குலுங்கி குலுங்கி அடற பெரியவா நீங்கள் சொன்னேளே பிராப்தம் இருந்தால் கிடைக்கும்னு சொன்னேளே பெரியவா எனக்கு பிராப்தம் இல்லையா கதறுகிறார் இந்த சடலத்திற்கு நமஸ்காரம் பண்ணுறார் மகாபெரிவா சாதாரணமாக சொல்லலை பிராப்தம் இருந்தால் கிடைக்கும்னா ஏண்டா நாளைக்கால அவனே இருக்க போகிறதில்லடா மகாபிரிவளுக்கு தெரியும் நாளைக்கால அவனே இருக்க போகிறதில்லை உனக்கெங்க பிராப்தம் உனக்கெங்க பிராப்தம் நீ பண்ணது சாதாரணமான காரியமா அப்படின்னு மகாபிரிவா சொல்லி அனுப்பிச்சார் இல்லையா இங்கே பிராப்தம் இல்லை அவரோட உயிர் பிரிஞ்சுபடுத்து அங்கேயே உட்காந்து ஒரு அரை மணி நேரம் அழுதுட்டு அப்புறம்தான் ஜமீன்தார் மிராசுதார் கிளம்பினாராம் இதை அடுத்து வந்த ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ள அவருடைய சொத்து சுகங்கள் அத்தனையும் கண்ணாபண்ணான்னு போச்சு கண்ணாபண்ணான்னு போச்சு எப்படி போகிறதுனே தெரியாமல் போச்சு ஒரு ரெண்டு வருஷம் கழித்து வாடறதுக்கு வழியே இல்லாமல் அந்த மிராசுதார் தவிக்கின்ற போது காசிக்கு போயிட்டார் அப்போ காசிக்கு அங்கே போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல ஒரு சமையல் வேலை பண்ணி எந்த சமையல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்த வெங்கடேச கணபாடிகளை ஒரு உதாசீனம் பண்ணினாரோ அதே சமையல் வேலைக்கு இவர் ஒரு இடத்துல போய் சமையல் வேலை பண்ணி தன்னோட சொச்ச நாட்கள் அத்தனையும் காசியிலே கழித்து ஒரு காலகட்டத்தில் காசியில் இறந்து விட்டாராம் எவ்வளவு பெரிய படிப்பினை வாழ்க்கையில் மகாபிரிவன் நமக்கு பல அனுபவங்கள் மூலமாக கொடுக்குற நான்கிற அகந்தை நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது அதற்கு இந்த மிராசுதா முதல் உதாரணம் நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன் என்னோட காசு அடிச்சுட்டேன் வேதம் கற்ற பிராமணனை எந்த ஒரு காலத்திலும் நீ உதாசீனப்படுத்தாத உதாசீனம் பண்ணின எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார்னு நம்ம பார்த்தோம் வாழ்க்கையில் நாம் பண்ணுற நல்ல காரியம் அப்படின்னா அடுத்தவனுக்கு எடுக்காமல் இருக்கிறது அடுத்தவனுக்கு எடுக்கவே கூடாது உன்னால் ஒன்றும் பண்ண முடியலையா சத்தம்படாமல் ஒதுங்கிரு அதுவே புத்திசாலித்தனம் சத்தம்படாமல் ஒதுங்கிரு நீ கெடுதலும் பண்ணவனா நல்லதும் பண்ணவனா நீ ஒதுங்கிரு அதான் புத்திசாலித்தனம் நல்லது பண்ணணுங்கிற ஒரு சிந்தனை நமக்கு இருந்து கொடுத்தோம் அப்படின்னா பெரியவா நம்ம கூட இருப்பன் எல்லா நேரத்திலும் நம்முடன் பயணித்து கொண்டிருப்பன் நாளைய நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்